பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்கோள் மணி வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி ஆங்காங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கை ஆழ்வார் கீழே இரண்டு பதிகங்களாலே பாண்டி நாட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான திருப்புல்லாணி அதாவது திருப்புல் அணை என்று அந்த சக்கரவர்த்தி திருமகன் தர்பசயனத்திலே எழுந்தருளியிருந்த ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்யதேசத்திற்கு இரண்டு பதிகங்களை அருளி செய்தார். அந்த இரண்டு பதிகங்களும் நாயகி பாவத்திலே அருளி செய்யப்பட்டவை. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தேசமான திருக்குறுங்குடி என்கின்ற திவ்ய தேசத்திற்கு இரண்டு மூன்று பதிகங்களை அருளி செய்கிறார். அதிலே முதல் பதிகம் இது கீழ் பதிகங்களிலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த நாயக்கி பாவம் இந்த பதிகத்திலேயும் ஆழ்வாருக்கு தொடர்கிறது என்றே கொள்ளலாம். இந்த திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசத்தை நினைத்தவாறே ஆழ்வார் அதாவது திருப்புல்லணையிலே எழுந்தருளியிருந்த எம்பெருமான் இவரை ஏற்க வேண்டும் என்று இவர் பிரார்த்தித்துக் கொண்ட பொழுதும் அவன் அனுகிரகம் செய்யவில்லை. இவர் தூது அனுப்பி பார்த்தார், அதுவும் பலிக்கவில்லை. உடனே என்ன செய்தார், அவன் இப்பொழுது திருப்புல்லணையிலே இல்லை, அவன் அங்கிருந்து புறப்பட்டு திருக்குறுங்குடிக்கு சென்று விட்டான் போலும் என்று நினைத்து அவனை பின்தொடர்வாராக நினைத்து திருக்குறுங்குடிக்கே போக வேண்டும் என்று நினைக்கிறாராம் ஆழ்வார். ஆனால் அவ்வளவு தூரம் செல்வதற்கு அவருக்கு திருக்குறுங்குடி எங்கே இருக்கிறது என்று நாம் பார்த்தால் அது பல நூறு மைல்கள் இரண்டு திவ்யதேசங்களுக்கும் இடையிலே நமக்கு அந்த தூரம் இருக்கிறது. திருக்குறுங்குடி என்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தற்பொழுது அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே அதாவது தமிழ்நாட்டினுடைய தென் கோடியிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அது திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம். இவருக்கு கால்நடை தந்து போக உடம்பிலே அவ்வளவு பலம் இல்லை. ஆகையினாலே ஆழ்வார் என்ன செய்கிறார், இந்த நாயக்கி பாவத்திலேயே என்னை குறுங்குடிக்கே உயித்திடுமின் கொண்டு போய் என்னை திருக்குறுங்குடியிலேயே சேர்த்து விடுங்கள், திருக்குறுங்குடியிலே சேர்த்து விடுங்கள், அந்த எம்பெருமானிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பதிகத்திலே பத்து பாசுரத்திலேயும் குறுங்குடிக்கே உயித்திடுமின் குறுங்குடிக்கே உயித்திடுமின் என்று இருக்கிறதே தவிர யாரை குறித்து இப்படி சொன்னார் என்று இந்த பதிகங்களிலே இல்லை. ஆகையினாலே அன்னை மீர் என்றோ அல்லது தோழி மீர் என்றோ நாம் வருவித்துக் கொள்ள வேண்டும். அன்னை மீர் என்னை குறுங்குடிக்கே உயித்திடுங்கள் என்று சொல்லலாம், அல்லது தன்னுடைய தோழியர்களை பார்த்து என்னை கொண்டு போய் திருக்குறுங்குடியிலே சேர்த்து விடுங்கள் என்று கேட்டதாக நாம் கொள்ளலாம். இதிலேயும் நாயகி பாவம் தொடர்கிறபடியினாலே அந்த எல்லோருக்கும் இனிமை பயக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமக்கு பாதகமாகிறபடி அதாவது சந்திரனுடைய ஒளி இவருக்கு நெருப்பை கக்குகின்றது, தென்றல் காற்று அழலை வீசுகின்றது, கடலுடைய ஓசை இவருக்கு காதிலே ஈயத்தை காய்ச்சினார் போல இருக்கிறது என்று எல்லாம் இவருக்கு துன்பத்தை விளைக்கிறது. நாயகி அதாவது நாயகனை பிரிந்த நாயகி அந்த படும் வேதனை அதையெல்லாம் சொல்லி எம்பெருமான் எழுந்தொழுக்கிற திருக்குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமென் என்று பத்து பாசுரங்களிலேயும் தெரிவிக்கிறதாக அமைந்திருக்கிறது இந்த பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்தினுடைய ஐந்தாம் திருமொழி. அதிலே முதல் பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள் என்னால், நானும் ஒரு பெண் தானே, என்னிடத்தில் அவர் இரக்கம் காட்டவில்லையே, அவர் இரக்கம் காட்டவில்லை என்பதனால் அவரை மறந்து விடலாமா என்றால் என்ன அழகான கண்கள் படைத்தவர், அவரை எப்படி நான் மறக்க முடியும், அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தொழுக்கிற குறுங்குடியிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள்
என்று சொல்லுவதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. தவள விளம்பரை துள்ளு முன்னீர் தன்மலர் தென்னலோடு அன்னில் ஒன்னித்துவளா என் நெஞ்சகம் சோர வீரம் சூழ்பனினாள் துயிலாதிருப்பேன். இவளுமோர் பெண்கொடி என் நிறங்கார் என்னலமைந்து முன் கொண்டு போன உவள வளர் நிற வண்ணர் மண்ணே குறுங்குடிக்கே என்ன உச்சிடுமேன். முதலிலே அந்த உலகத்தில் காண்கிற விஷயங்கள் எல்லாம் தன்னை எப்படி வருத்துகின்றன என்று தெரிவிக்கின்றாள். தவள இளம்பிறை என்று முதல்ல சந்திரனை எடுக்கிறாள். தவள இளம்பிறை, இளம்பிறை என்றால் பாலச்சந்திரன், அதாவது பிறைச்சந்திரன், இன்னும் முழுமை அடையாத பிறையை உடைய சந்திரன். அதுவும் தவளம் என்னால் வெண்மையானதுன்னு அர்த்தம். இப்ப வெள்ளை வெளையர் என்றிருக்கிற பிறைச்சந்திரன். அப்புறம் துள்ளும் முன்னீர் என்றால் துள்ளி வருகின்ற முன்னீர் என்றால் கடலை தெரிவிக்கிறது அது, ஆக கடல். அதுக்கப்புறம் தன்மலர் தென்றலோடு, நல்ல தன்மலர், குளிர்ச்சியான மலர்கள், அந்த மலர்களிலே தடவிக்கொண்டு வருகின்ற தென்றல். அதற்கு மேலே அன்றில், அன்றில் பறவைகள். இவ ஒன்றித்துவளா, அந்த அன்றில் பறவைகள் ஒன்றாக கூடியிருந்து அவைகள் கதறுகின்றன. இவையெல்லாம் என்ன செய்கின்றன? என் நெஞ்சகம் சோர ஈரும். ஆக இங்கே இளம்பிறை, கடல், தன்மலர், தென்றல், அதற்கு மேலே அன்றில் என்று ஐந்து விஷயங்களை சொன்னதாக நாம் அப்படி கொள்ளலாம். இவைகளெல்லாம் என் நெஞ்சகம் சோர, என்னால் என்னை துன்புறுத்துகிறது. சந்திரனை பார்த்தால் அது நெருப்பாக காய்கிறது. கடலின் ஓசை கேட்டால் கர்ணகட்டூரமாக இருக்கிறது. அந்த தென்றல் வீசுகிறதே, அது எப்படி அழலாய் சுடுகிறது. அதற்கு மேலே அன்றில் பறவையினுடைய குரல், அது கேட்கின்ற பொழுது இன்னும் வருத்தம் அதிகமாகிறது. இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம் கீழ்ப்பாசனங்களிலே பார்த்திருக்கிறோம். அதனாலே விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அந்த பிரிவில இருக்கிற பொழுது இவை அனைத்தும் துயரத்தை அதிகமாக்குகிறது என்று தெரிவித்து, அப்படி என்னை சோர ஈறுகின்ற காலம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் சூழ் பனி நாள், சுற்றும் எங்கும் பனி சூழ்ந்திருக்கிற நாள் என்று தெரிவிக்கிறாளாம். அதாவது பனியோடு இருக்கிற நாளிலே இவர்களுக்கெல்லாம் அந்த நாயகனோடு கூடியிருந்தால்தான் அது மகிழ்ச்சி அளிக்கும். எல்லோரும் நாயகனோடு கூடியிருக்கக்கூடிய காலம் அது. கீழே கூட ஒழுகனின் பனிக்கு பேடைக்கு ஒதுங்கிய என்று ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது, அந்த அன்னப்பறவைகள் எல்லாம் கூட பனிக்காலத்திலே ஒன்றோடொன்று கூடியிருக்கின்றன என்றெல்லாம் தெரிவித்தார். இப்படி திரியக்குகளும் கூட தங்களுடைய பேடைகளோடு கூடி அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, தங்களுடைய ஆண் பறவைகளோடு கூடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலம் அது. ஆனால் பாவியேன என்ன ஆகிவிட்டது எனக்கு, பாவியேனான நான் என்னுடைய நாயகனான எம்பெருமானை பிரிந்து இந்த பனியிலே இன்னும் நான் துன்பத்தை அடைகிறேன். பனி என்பது ஏற்கனவே நடுக்கத்தை விளைக்கிறது, அதிலே பிரிவித்துயர் வேறு இருந்தால் அது நடுக்கத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டது. அதனால் இரவெல்லாம் உறக்கமில்லை, சூழ் பனி நாள் துயிலாதிருப்பேன், நான் துயிலவே இல்லையே, இப்படி என்றோ நான் பாடுபடுகிறேன். இவளும் ஒரு பெண் கொடி என்று இறங்கார். இவளும் ஓர் பெண் கொடி, இவளும் ஓர் பெண் கொடி என்பதற்கு நாம் கீழே திருப்புல்லாணி அனுபவத்தை சேர்த்து நாம் கொள்ளுவோமானால், சீதை பிராட்டி, அவளை பிரிந்த ராமபிரான், அவனன்றோ அந்த திருப்புல்லணையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அது இப்பொழுது அர்ச்சாவதாரமாக சயனித்துக் கொண்டிருந்தாலும், அது சயனித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவன் எவ்வளவு வருந்தி இருப்பான், ஐயோ இப்படி நம்மை விட்டு அந்த பெண் பெண்டாட்டி பிரிந்து விட்டாளே என்று சீதையை பிரிந்த வருத்தத்தை எல்லாம் அங்கே ராமபிரான் கொண்டிருந்தான். என்ன காரணம்? அவள் சீதை என்கிறவள் மிகவும் மென்மையானவள், ஓர் பெண் கொடி, அப்படி இருக்கிற பொழுது அவளுக்கு இப்படிப்பட்ட துன்பம் ஏற்படலாமா என்று ராமபிரான் மிக்க வருத்தத்தை அடைந்தான் என்று அது திருராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பெண் கொடி அவளுக்காக எம்பெருமான் என்ன செய்தான்? உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்க யாப்புண்டு தாமுத்த பேதெல்லாம் என்று ஆண்டாள் அருளி செய்தபடி, அந்த சீதை பிராட்டிக்காக அவ்வளவு துன்பங்களை மேற்கொண்டு அவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று ஓடோடி வந்தான் அல்லவா ராமபிரான். ஆனால் அதே போன்ற நிலையிலே அன்றோ நானும் இப்பொழுது இருக்கிறேன். பரகால நாயக்கி தெரிவிக்கிறார், எப்படி சீதை என்ற இடத்திலே ஒரு பெண் கொடியோ, அதே போல நானும் ஒரு பெண் கொடி. ஆனால் இவளும் ஒரு பெண் கொடி என்று இறங்கார். அவளிடத்திலே காட்டின இரக்கத்தை என்னிடத்திலே இவர் காட்டவில்லையே.
என்னை விட்டு பிரிந்து இப்படி சென்று விட்டாரே, நான் என்ன செய்வேன்? என்ன செய்தார்? பிரிந்து போகிற பொழுது வெறுமனே சென்றாரோ இல்லையே? என்ன செய்தார்? என் நலம் ஐந்து முன் கொண்டு போனா, என்னுடைய நலம் ஐந்தையும் கொண்டு போய் விட்டார் என்கிறார். நலம் ஐந்து என்னால் என்ன? பஞ்சேந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்கள் என்று ஒரு பொருள் சொல்லலாம். ஐந்து இந்திரியங்களையும் கொண்டு போய் விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டிருக்கின்றபடியினாலே கண்கள் வேறொன்றை காண மறுக்கின்றன, காது வேறொன்றை கேட்க மறுக்கின்றது, அதே போல வாய் வேறொன்றை பேச மறுக்கின்றது. இப்படி எல்லா இந்திரியங்களும் அந்த எம்பெருமானையே நினைத்து வேறு எதையும் பார்க்காமல் இருக்கிறபடினாலே அந்த இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமானோடு சென்று விட்டன என்றே நினைக்கிறாளாம் இவள். ஆயினாலே என்னலம் ஐந்தும் முன் கொண்டு போன, போகின்ற பொழுது என்னை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது வெறுமனே சென்றானோ, என்னுடைய இந்திரியங்களையும் சேர்த்தன்றோ கவர்ந்து சென்று விட்டான். என் நலம் ஐந்து முன் கொண்டு போன. அப்படி அன்றிக்கே இப்படியும் சொல்லலாம், என் நலனும் என் நிறைவும் என் பெண்மையும் என்னை ஆளும் கொண்டு என்று அந்த திருநெடுந்தாண்டக பாசுரத்திலே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய மேனி நிறத்தை நான் மடம் அச்சம் பயிர்ப்பு என்கின்ற குணங்களை, மேனி நிறத்தை என் வளையம் கொண்டு என்னை ஆளும் கொண்டு என்று கைவளைகள் இவற்றையெல்லாம் கொண்டு போனான் என்று அங்கே ஐந்து விஷயங்கள் சொல்லி இருக்கின்றபடியினாலே அவற்றையும் கொண்டு போய் விட்டான் என்றே கூட நாம் பொருள் கொள்ளலாம். இப்படி எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் அப்ப இப்படியெல்லாம் உன்னை துன்புறுத்தினான் எம்பெருமான் என்றால் அவனை மறந்துவிட வேண்டியதுதானே என்று சொன்னால், குவளை மலர் நிற வண்ணர் என்னால் என்ன அழகான நிறம், என்ன அழகான மேனி, கோழைப்பூ போல என்றோ அவருடைய மேனி, அவனுடைய திருக்கண்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அவனை எப்படி மறக்க முடியும்? அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை மறந்துவிட்டு அவன் சென்று விட்டாலும் நான் அவனை விடமாட்டேன். குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின், அவன் எழுந்தருள் இருக்கிற திருக்குறுங்குடிக்கே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று தன்னுடைய தாய்மாரையோ தோழிமாரையோ வேண்டுவதாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருப்படிகளே சரணம்.